தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அடுத்த 5 நாட்களுக்கு மழை வந்து வெளுத்து வாங்க போகுது அப்படின்ற மாதிரி வானிலை மையம் பார்த்தீங்கன்னா அலர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சொந்தந்த மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா மழை வந்து கொட்டி தீர்க்க போகுது அப்படின்னு சொல்லி இந்த ஒரே வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிரிஃபை பார்க்க போகிறோம். இதே மாதிரி வானிலை பத்திர முக்கியமான அப்டேட்டும் தமிழக சரிக்கிற முக்கியமான அறிப்புகளை அடுத்த செகண்டே முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் வச்சிங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். தென்னிந்திய பகுதிகளின் மேல்நிலவும் வளிமண்டலத்தின் கீழடுக்குகளில் கிழக்கு திசை காற்றும் மேற்கு திசை காற்றும் சந்திக்கும் பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக மேலும் 5 நாட்களுக்கு தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் இன்று தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய லேசான முதல் மிதமான மழை வரை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தருமபுரி, சேலம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், நீலகிரி, ஈரோடு, நாமக்கல், ராணிப்பேட்டை, கரூர், திருச்சிராப்பள்ளி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய லேசான முதல் மிதமான மழை வரை பெய்யக்கூடும் என்றும், மேலும் மார்ச் 27 மற்றும் 28 தேதிகளில் இடிமின்னலும் கூடிய லேசான முதல் மிதமான மழை வரை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ளனர். மார்ச் 29 தேதி தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை வரை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்துக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில இடங்களில் இடிமின்னலும் கூடிய லேசான முதல் மிதமான மழை வரை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையானது 34 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது 26 டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கக்கூடும் என்று வானிலை மையம் பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 5 நாட்களுக்கு கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா மழை வந்து கொட்டி தீர்க்க போகுது அப்படின்ற மாதிரி வானிலையுமே பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. இதே மாதிரி வானிலை பற்றின முக்கியமான அப்டேட்டும் தமிழக சரிக்கிற முக்கியமான இருப்புகளால் செகண்டே துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் வச்சிங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த பதிவு சந்திக்கலாம். வணக்கம்.